வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். தற்சார்பு வாழ்க்கை சேனலில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் செஷன்ஸில் அடிக்கடி நம்ம கேட்ட ஒரு சில கேள்விகளுக்கான பதில்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த கேள்விகள் எதை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பிஃபோர் மேரேஜ் ப்ரப்போசலுக்கு அப்புறம் பேசிக்கிறாங்க இல்லையா, அந்த உறவுகளில் இருக்கக்கூடிய ஒரு சில சிக்கல்களும் அதனால் ஏற்படுற மன உளைச்சலும், இது வந்து கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே இருக்கிறது, இதை கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா, இல்லை இது சரிதானா தவறா, இதை விட்டுடலாமா இல்லை அப்படியே இருக்கட்டுமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் வருது இல்லையா, இது ஒரு சில நிகழ்வுகளுக்கு அப்புறம் இந்த கன்ஃபியூஷன் வருது. ஸோ அதை சார்ந்த ஒரு சில கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க, அதுக்கான பதில்களை இன்றைக்கி நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறோம், அப்பப்போ நீங்கள் ஏன் இப்படி நடுவில் காணாமல் போய்ட்றீங்க, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படிங்கிற மாதிரி ஆளே காணாமல் போய்ட்றீங்களே அப்படின்னு ஒரு சில கேட்டிருந்தீங்க. அதாவது எவ்ரிடே நீங்கள் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஆக்சுவலாக விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெறும் வீடியோஸ் பேசுகிறது யூடியூப் மட்டும் கிடையாது, அது இல்லாமல் நம்ம வந்து கவுன்சிலிங் செஷன்ஸ் எடுக்கிறோம், மெடிடேஷன் கிளாஸஸ் எடுக்கிறேன், ஹீலிங் செஷன்ஸ் எடுக்கிறேன். ஸோ அதுக்கும் தாண்டி இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு நானும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்டாக மாறி அப்பப்போ லேர்னிங் ப்ராசஸ்லேயும் போயிடுறேன். அதனால தான் என்னால் கண்டினியூஸாக வந்துட்டு வீடியோஸ் எவ்ரிடே போட முடியல. பட் இருந்தாலும் நான் முயற்சி செய்கிறேன், அப்பப்போ வந்து வீடியோஸ் அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 3 வீடியோஸ் அது போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லிடுறேன், இந்த செங்காலி, கருங்காலி, அதுக்கப்புறம் இந்த ஸ்படிக மாலை, இதெல்லாம் வந்து நியூ வெரைட்டிஸ் வந்து அகெயின் ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், நிறைய பேர் வந்து இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எனக்கு இந்த விஷயத்துக்கு வேணும், இதுக்கு சொல்லுங்கள் அதுக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் வீடியோஸ்லேயே தொடர்ந்து உங்களுக்கு வந்து ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அதோட மீனிங்கோடு நான் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். பட் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இதுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் உங்களுக்கு நான் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன், அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து அதை நீங்கள் வந்து ஸ்விட்ச் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அது இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னா, நான் வாட்ஸ்அப் லிங்க் அனுப்புகிறேன் உங்களுக்கு, அந்த சேனல் லிங்க் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், நீங்கள் என்ன மாதிரி கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுறேன், அதை நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. லிங்க் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்னென்ன கேள்விகள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்பர் 1, ஒருத்தர் கூட இருக்கிறவங்களை ரொம்ப இவங்களுக்காக அப்படியே உருகிட்டு அன்புக்காக ஏங்க வைக்கிற ஒரு சில உறவுகளாக இருப்பாங்க. அதாவது நமக்காக இவங்க அப்படியே வந்து ஓவர் கேர் எடுக்கணும், நமக்காக ஓடி வரணும், இந்த மாதிரி அவங்கள வந்து மாற்றுவாங்க, அவங்களுடைய மேனிப்புலேஷன் டெக்னிக்னால மாற்றுவாங்க. அதாவது நார்மலாக ஒருத்தர் வந்து உருகி பேசுறது அப்படிங்கிறது வேறு, ஆனால் இவங்க உருக வைக்கிறது, அன்புக்காக ஏங்க வைக்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து அவங்களே கிரியேட் பண்ணுவாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான சொல்கிற டைமுக்கு வரமாட்டாங்க. அதே மாதிரி ஒரு பர்த்டே இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான நாள் அப்படின்னா அந்த கூட இருக்கிறவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க இல்லையா, இவங்க நம்மளை மீட் பண்ணணும், இல்லை விஷ் பண்ணணும், ஏதோ ஒரு ஃபோன் காலோ இல்லை மெசேஜோ ஏதோ ஒன்று பண்ணணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இல்லையா. அந்த எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுற நேரத்தில் அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து சரி அவ்வளோதான் பண்ணலை, இவங்ககிட்ட சண்டை போட்டாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு விலகி இருக்காங்க. அதை பற்றி எதுவுமே எதிர்பார்க்காத சமயத்தில் அப்போ வந்து மெசேஜஸோ கால்ஸோ பண்ணுவாங்க. இது வந்து தெரியாமல் பண்ணுறதில்ல, வேணும்னே பண்ணுவாங்க. திடீர்னு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி ஹார்மோனல் சேஞ்சஸை வந்துட்டு தூண்டுவாங்க. அப்போது எதிர்பார்க்காத நேரத்தில் நமக்கு ஒரு ஃபோன் கால் வருது, அவங்ககிட்ட விஷ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த கோபம் வராது இல்லையா, டக்குன்னு அந்த ஹைப்பரில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ் உருவாகி அவங்களுக்கு அந்த அன்புக்காக அடிமையாக ஆரம்பிப்பாங்க. இப்போ அதுக்கிடையில் அவங்க என்ன தான் தொல்லை கொடுத்தாலும், என்ன தான் டார்ச்சர் பண்ணாலும், அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் வந்துட்டு அது வேணும் அப்படின்ற ஏக்கத்தில் இந்த சின்ன சின்ன தொல்லையெல்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரியாது, இக்னோர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுவே சம்டைம்ஸ் வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் முடிய ஆரம்பிச்சிடும். இதில் வந்து நம்ம நிறைய விஷயம் சொல்ல முடியும். ஃபார் இன்ஸ்டன்ஸ், அவங்க வந்து டைமை கரெக்டாக கீப் அப் பண்ண மாட்டாங்க. இப்போ கமிட்டடாக இந்த டைமுக்கு இவங்க வருவாங்க அப்படின்றது தெரிஞ்சால் கூட அந்த டைமுக்கு அவங்க வரமாட்டாங்க. இவங்க ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, வந்துட்டீங்களா, எங்க இருக்கீங்க அப்படின்னு. அப்பப்போ அவங்க வந்து தனக்கு வந்து ஒரு மெசேஜ் பண்ணணும், கால் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த கமிட் பண்ண டைமுக்கு வேணும்னே சுவிச் ஆஃப் பண்ணிடுவாங்க, அவங்கள பதற வைக்கிறதுக்காக. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே, கால் பிக் பண்ண மாட்டாங்க, மெசேஜ் பண்ண ரிப்ளை பண்ணவும் மாட்டாங்க, சொல்ற டைமுக்கு வரலையே அப்படின்னு இவங்க பதறிக்கிட்டே இருக்கணும் இல்லையா. அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு சிச்சுவேஷனை வேணும்னே கிரியேட் பண்ணுவாங்க. அதாவது தெரியாம எப்பயாவது பண்றதுங்கிறது வேற, ஆனால் இன்டென்ஷனலி அவங்க பண்ணுவாங்க. அவங்க பதறக்கூடிய அந்த பதட்டத்தில் இவங்க சந்தோஷம் அடைகிறது, அதை வந்து ஒரு ஜாலியாக
ஈஸியாக ரசிக்க ஆரம்பிப்பாங்க. இது இவங்க பண்ணுறதே தெரியாமல் கூட இருக்கிறவங்களும் வந்து அது என்னன்னே புரியாமல் இவங்க வந்து அப்படியே பழகிட்டே இருப்பாங்க. இது நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், பட் ஆனால் இது ரொம்ப மன உளைச்சல் ஏற்படுத்தும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க, ஆனால் அது அவங்களுக்கு கிடைக்காது. ஒரு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி தர சொன்னால் கூட வாங்கி தர மாட்டாங்க, அதுக்கு வந்து ஒரு பெரிய லெக்சர் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி உங்ககிட்ட கேட்குறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அவங்க வந்து ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி இல்லை ஏதோ ஒரு கிஃப்ட்ஸ் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹைப் கிரியேட் பண்ணுவாங்க. அப்போது ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓ நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு ஃபோன் கால் பண்ணிட்டாங்களே, நான் நினச்சி கூட பார்க்கல, நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால ஒரு ஹைப் அவங்களும் வந்து போயிடுவாங்க. அந்த ஸ்டேட்டை வந்து அவங்களால மறக்கவே முடியாது. அது மறக்க முடியாதனால என்ன ஆகும் அப்படின்னா, திரும்பவும் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் வேணும் அப்படின்னு நடுவில் நடக்கிற ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க வந்து இக்னோர் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப அந்த ஹைப் ஸ்டேட்டுக்கே அவங்க அப்படியே அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது வந்து சம்டைம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இவங்க வந்து தெரியாமல் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா, ஒரு சிலர் தெரியாமல் பண்ணுவாங்க, அதை வந்து சொல்லி புரிய வைக்கும்போது அவங்க மாறிக்குவாங்க. ஆனால் இந்த ஒரு சில நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்டென்ஷனலி பண்ணுவாங்க. எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, சீக்கிங் அட்டென்ஷன், அதாவது நம்மளை வந்து ரொம்ப எதிர்பார்க்கணும், நமக்காக ஏங்கணும், நம்மளையே பார்த்துட்ருக்கணும், அந்த மாதிரி வந்து அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியராக இருக்கக்கூடிய நபர்கள் தான் மோஸ்ட்லி வந்து சொல்கிற டைமுக்கு வரமாட்டாங்க, வேணும்னே வந்து எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணுவாங்க, அவங்கள ஒரு ஆளாகவே மதிக்க மாட்டாங்க, தன்னை மட்டும் பார்க்கணும், தனக்காக வந்து அப்படியே அவங்க வந்து நினச்சிட்டே இருக்கணும், நம்மளை வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கணும், நம்ம என்ன பண்ணுறோங்கிறத அவங்க வந்து கன்சிடர் பண்ணிகிட்டே இருக்கணும், இந்த மாதிரி நினைக்கக்கூடிய அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதில் இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இந்த சினிமாலெலாம் காட்டுற மாதிரி அப்படியே அந்த ஹீரோவை பார்த்தோம்னா ஹீரோயின் வந்து பாஞ்சிக்கிட்டு ஓடி வரணும், இவங்களை பார்த்து எவ்வளோ நாளாகுதுன்னு அப்படியே கண்ணீர் விட்டு கதறணும் அப்படின்னு சினிமாட்டிக்காக நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ரொம்ப நாள் அவங்ககிட்ட பேசாமலே இருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் போய் பேசுகிறப்ப எப்படி இருக்கும், அந்த ஆப்போசிட் பர்சனுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, என்ன இவ்வளோ நாள் பேசவே இல்லை, இவ்வளோ நாள் உங்களை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறதை இவங்க ரசிப்பாங்க. இவங்க அதை வந்து இன்டென்ஷனலி அது வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி என் கூட டெய்லி பேசுங்க, எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, எனக்காகவும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சணும். அவங்க கெஞ்சினாதான் ஓகே ஒரு 2 நிமிஷம் பேசுகிறேன், ஒரு 5 நிமிஷம் பேசுகிறேன், அதுவே உனக்கு அதிகம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இல்ட்ரீட் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா வெளியே சொல்ல முடியாத ஒரு சட்டில் ட்ரீட்மெண்ட், அதாவது எமோஷ்னலி அவங்க வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுவாங்க. அது எப்படி வெளியே சொல்கிறதுன்னு அவங்களுக்கு புரியாது, ஆனால் மன உளைச்சல் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஆனாலும் இவங்களால் வந்து இவங்களை விட்டுட்டு விலகவும் முடியாது, ஏன்னா அவங்க தான் ஒரு ஹைப்பு க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இல்லை சின்ன சின்ன சர்ப்ரைசஸ் கொடுத்து, இல்லை எப்போயாவது எதிர்பார்க்காத நேரத்தில் ஃபோன் கால் பண்ணுறது, பேசுகிறது, இந்த மாதிரிலாம் பண்ணி இவங்களை கவர் பண்ணி வச்சுருக்கிறனால இவங்களால் வந்து ஒரு ப்ராப்பரான டெசிஷனே எடுக்க முடியாது. அப்போது எப்போல்லாம் இவங்க வந்து விட்டு விலகணும் அப்படின்னு நினச்சாலும் இவங்க பிரெயின் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹைப்பாக அவங்க கிரியேட் பண்ணி வச்சுருந்த அந்த சர்ப்ரைசஸ் இருக்குல்ல, அந்த ஃப்ரீக்வன்சிக்கு அதை டியூன் பண்ணி அதை மனசில் நினச்சி நினச்சி, ஓ நமக்கு இதெல்லாம் பண்ணியிருக்காங்கல்ல, செஞ்சுருக்காங்கல்ல, சரி நம்ம அதை வந்து விட்டுறலாம் அப்படின்னு ஒவ்வொரு வாட்டியும் அவங்க வந்து அந்த டாக்ஸிக் சைன், ரெட் ஃப்ளாக்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஒமிட் பண்ணிகிட்டே வர ஆரம்பிச்சிருவாங்க. இதில் ஒரு சிலர் வந்து நம்ம சொல்லும்போது அவங்க கேட்டுக்குவாங்க, ஏன்னா அவங்க அறியாமையினால சில பேர் பண்ணுவாங்க, அது வேறு. ஆனால் ஒரு சிலர் இன்டென்ஷனலி பண்ணுவாங்க, அவங்கள வந்து அழ வச்சு பார்க்குறது, அவங்க ஃபீல் பண்ண வச்சு இந்த பக்கம் சந்தோஷப்படுறது, வேணும்னே அடிக்கடி டிசப்பியர் ஆகிட்டு திடீர்னு அப்படியே வந்தோன்னா அப்படியே நம்மக்கிட்ட ஓடி வரணும், ஓடி வந்துட்டு அழணும், அப்படியே எத்தனை நாளாச்சு உங்களை பார்த்து, உங்ககிட்ட பேசி எவ்வளோ நாளாச்சு, இப்படிலாம் வந்து டைலாக் சொல்லணும் அப்படிலாம் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்னால மன உளைச்சல் அடையாமல் மென்டல் ஹெல்த்தை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து அதை நம்ம சரி பண்ணிக்கணும். அடுத்து ரெண்டாவது, எது நடந்தாலும் பிரேக்கப் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி பயமுறுத்துறது, அதாவது ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுவாங்க, நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, கொஞ்சம் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொன்னால், ஓ நான் தான் இந்த மாதிரி இருக்கேன்னு தெரியுதில்ல, நான் சரியில்லைன்னு தெரியுதில்ல, விட்டுட்டு போக வேண்டியதுன்னு உன்னை யார் என் கூடவே இருக்க சொன்னது, நான் ஒன்றும் இப்படி இருக்க சொல்லி கம்பல் பண்ணலையே, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேனிப்புலேட்டிவ் டைப், அதாவது நடக்கிற விஷயத்தை திசை திருப்புறது. ஆக்சுவலாக ஒரு தப்பு இருக்க போய் நீங்கள் கேட்குறீங்க, ஆனால் அந்த தப்பை வந்து ஒத்துக்க மாட்டாங்க, அந்த தப்புக்கான பதிலும் சொல்ல மாட்டாங்க. அது எப்படி இருக்கும்னா மேனிப்புலேட் பண்ணி, நான் தான் அப்படி இருக்கேன்னு தெரியுதுல, நீ விட்டுட்டு போக வேண்டியதானே, வா பேசாமல் பிரேக்கப் பண்ணிடலாம், இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, நான் வந்து சரியில்லை தான், நீ தான் கரெக்டு, இந்த மாதிரி சொல்கிறப்ப என்னாகும்னா அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். இப்போ நம்ம கரெக்டாக இல்லை அவங்க கரெக்டா அப்படின்னு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் திசை திருப்பி பண்ணுற தப்பை மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி செய்வாங்க. ஸோ ஒரு நார்மல் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூட இருக்கவங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக் சொல்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிப்பாங்க, அதுக்கான டைம் எடுத்துக்குவாங்க, ப்ராசஸ் பண்ணுவாங்க, ஆமாம்ல அந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், ஓகே நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை மிஸ்டேக் பண்ணலை அப்படின்னா தன்னுடைய நியாயத்தை அட்லீஸ்ட் சொல்லுவாங்க, இல்லைங்க நான் இந்த மாதிரி தான் நினச்சேன், அதனால தான் நான் இப்படி பண்ணேன், என் பக்கம் கொஞ்சம் நியாயம் இருக்குது, கேளுங்க அப்படின்னாவது சொல்லுவாங்க.
இது எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆமா ஆமா, உன் கண்ணுக்கு எப்பவுமே நான் வந்து தப்பா தான் தெரிவேன், நான் தப்பு தான் அப்படின்னு என்னென்ன திட்டிக்க முடியுமோ அவங்களே தன்னைத்தானே திட்டிக்குவாங்க. தன்னைத்தானே திட்டிக்கிட்டு இவங்கள கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம சரியா இல்லை அவங்க சரியா, நம்ம பேசுறது கரெக்டா இல்லையா அப்படின்னு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டுக்கே போயிடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு சரியான முடிவு எடுக்க விடாமல் ஒருத்தரை வந்து மேனிப்புலேட் பண்ணுறது, அவங்கள திசை திருப்பி என்ன பிரச்சனை அப்படின்றதே மறந்து போக வச்சிடுறது. இப்போ ஒரு இன்சிடென்ட் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து ஒருத்தர் கேட்குறாங்க இன்னொருத்தர்கிட்ட, நீங்கள் ஏன் இந்த மாதிரி வேலைக்கு போகாமல் சும்மா ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றிட்டே இருக்கீங்க, ஏதாவது ஒரு நல்ல ஜாப் ஒன்று சர்ச் பண்ணி நீங்கள் போகலாம்ல, அந்த மாதிரி செட்டில் ஆனால் தானே நமக்கும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தப்பான இன்டென்ஷனும் கிடையாது. ஒரு அக்கறையில் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு நல்ல ஜாப் போனால் தானே நமக்கு ஃப்யூச்சரில் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை இந்த கூட இருக்கிற நபர் எப்படி அதை ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓ அப்போ நான் வந்து வேலை வெட்டி இல்லாமல் காசு இல்லாமல் இருக்கேன்னு சொல்கிறேன், பேசாமல் நீ நல்ல பணக்காரன் நல்லா செட்டிலான காரு பங்களா இந்த மாதிரி இருக்கிற ஒரு பையனை பார்த்து நீ கல்யாணம் பண்ணிட்டு போ, என் கூட நீ ஏன் இருக்க, பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் அவங்களோட ஆன்சர். அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ணுறது. அப்போ சொன்ன நபர் வந்து, நான் அந்த மாதிரி உங்களை சொல்லலை, நான் வந்து உங்களை நல்லதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் வேலைக்கு போனால் ஃப்யூச்சரில் நல்லா இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு அக்கறையில் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படியே மேனிப்புலேட் பண்ணி, இல்லை இல்லை நான் வந்து எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு சொல்கிறேன், நான் எதுக்குமே வந்து உருப்பிட மாட்டேன்னு சொல்கிறேன், அதனால் நீ வந்து நல்ல ஒரு இதாக இருக்கிறத பார்த்துட்டு நீ போக வேண்டியது தானே அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பிளாக் பண்ணுவாங்க. அந்த கேட்ட கேள்விக்கான பதிலே வராது. அந்த இன்சிடெண்ட்டை பற்றி அவங்க சொன்ன விஷயத்துக்கான பதில்கள் எதுவுமே அங்கே வராது. இந்த பொண்ணுங்களே இப்படி தான், எப்போவுமே இப்படி தான், நீங்களாம் நீங்கள் பணம் இருக்கிற மாதிரி இல்லை நல்லா வெல் செட்டில்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்களாம் கல்யாணம் பண்ணுவீங்க அப்படி அந்த பேச்சை அப்படியே மாற்றிடுவாங்க. ஸோ அவங்க என்ன பேச வந்தாங்க, அவங்க என்ன இன்டென்ஷனில் சொன்னாங்கங்கிறதையே மறக்க வச்சுருவாங்க. கடைசியில் அந்த சொன்னவங்களுக்கு வந்து கில்ட்டியாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிரும். நம்ம தான் ஒருவேளை ரொம்ப தப்பாக ஏதோ சொல்லிட்டோமோ அப்படின்னு குற்ற உணர்ச்சி அதிகமாக ஆரம்பிச்சிரும். நல்ல விஷயம் சொல்கிறது கூட அவங்களுக்கு பயப்படாக ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அவங்க சரியாகவும் இல்லை, ஆனால் சொன்னால் அதை மாற்றிக்கவும் மாட்டுறாங்க. அப்படி சொல்லும்போது அதையும் அப்படியே திருப்பி விட்டுறாங்க. அப்போ குற்ற உணர்ச்சியும் அதிகமாகும், இவங்களை திருத்தவும் முடியாது, இவங்க இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வேலைக்கு போகாமல் சுற்றிட்டே இருப்பாங்க, ஆனாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்களோட இருக்கவும் முடியாது, விலகவும் முடியாது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மன உளைச்சலை ஏற்படுத்தும். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து விட்டு விலகணும் அப்படின்னு நினச்சா கூட இப்போ இவங்க வந்து இந்த மாதிரிலாம் ஒரு மேனிப்புலேட் பண்ணி வச்சிட்டாங்கல்ல, அப்போது அது அவங்களுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும். ஒருவேளை நம்ம விட்டுட்டு போனோம் அப்படின்னா நம்மளை பற்றி தப்பாக பேசிடுவாங்களோ, இவங்க வந்து வேலைக்கு போகாதனால தான் நம்ம விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்களோ, அந்த மாதிரி ஒரு செல்ஃப் டவுட் வர ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி கில்ட்டி ஃபீல் வர ஆரம்பிச்சிரும். இவங்களை திருத்தவும் முடியாது, கூட இருக்கவும் முடியாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு உறவுக்குள்ளே இருக்கும்போது இதனால் மன உளைச்சல் ஏற்படுது அப்படின்னா இதை நீங்கள் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இவங்க எதனால் இப்படி நடந்துக்கிறாங்க, சொல்லும்போது திருந்தவும் மாட்றாங்க, அப்படி இல்லைன்னா உங்களை விட்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப குற்ற உணர்ச்சி ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா அதில் நிதானிச்சு இதை நீங்கள் வந்து சரியான முறையில் கையாளணும். அடுத்து மூணாவது, ஒருத்தர் கூட இருக்கிறவங்க கஷ்டத்தில் இருக்கிறப்ப விட்டுட்டு ஓடிடுறது, இதுதான் இருக்கிறதுல ரொம்ப மோசமான ஒரு ரிலேஷன்ஷிப். அதாவது எப்போவுமே இவங்க வந்து நல்லா இருக்கிற சமயத்தில் மட்டும்தான் இவங்ககிட்ட நல்லா பேசுவாங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணால் நல்லா வாங்கிக்குவாங்க, அவங்ககிட்டருந்து கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் பெறக்கூடியதெல்லாம் பெற்றுக்கொள்ளுவாங்க, ஆனால் எதுவுமே தரமாட்டாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வந்து சக் பண்ணுற மாதிரி தான், உறிஞ்சிக்கிட்டே இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பு. இன்னொன்று என்னென்னா அவங்க வந்து ஹாப்பினஸ்ஸை மட்டும்தான் ஷேர் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குது, அவங்க வந்து ஒரு விஷயம் ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா அதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. எதுக்கு சும்மா வந்து புலம்பிகிட்டே இருக்க அப்படின்னு கேட்பாங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட பிரச்சனையெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லாத, நான் மீட் பண்ண வர்றதே நான் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வரேன், நான் வரும்போது கூட நீ வந்து உன் பிரச்சனையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத, எனக்கே 1008 பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணுவாங்க. அதாவது கூட இருக்கிறவங்களுடைய கஷ்டத்தை வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க. அதாவது நல்லா இருக்கும்போது ஒருத்தர் கூட இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நார்மல், அது எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை, நம்மக்கிட்ட வந்து ஒரு கஷ்டம் இருக்குது, ஒரு ப்ராப்ளம் இல்லை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற சமயத்தில் நம்மளை விட்டுட்டு ஓடிடுறாங்க பார்த்தீங்களா. இந்த ரிலேஷன்ஷிப் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்களோட ரிலீஃப்காக, அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காக யூஸ் பண்ணுற ஒரு டூல் மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. அதாவது நீங்கள் எப்படி போனாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன், எனக்கு அதை பற்றி எந்த ஒரு கேருமே கிடையாது அப்படின்னு நினைக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் இது. ஒரு சக்கிங், ஒரு உறிஞ்சக்கூடிய ஒரு ஒன் சைடட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ஒரு பேலன்ஸ்டாகவே இருக்காது, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு டைப்பு. நம்ம கூட இருக்கிறவங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த மாதிரி நம்ம மென்டல் ஹெல்த்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ கூட இருக்கவங்க ரொம்ப அப்செட்டாக இருக்கேன், ஒரு மாதிரி நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வருது, இல்லை வீட்டில் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, இருக்கவே பிடிக்கல, அந்த மாதிரி ஏதோ ஒரு வேர்ட்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு அட்டென்ஷன் கொடுத்து அதை கிளியர் பண்ணணும். ஒருத்தர் வந்து ஒரு ஃபீவர் இருக்குது, எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறோம் இல்லையா. அந்த மாதிரி மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப எனக்கு டவுனாக இருக்குது, நான் லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன், இல்லை நெகட்டிவான தாட்ஸ் வருது, மூட் ஸ்விங்ஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்கிறப்போ அதுக்கும் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சரி பண்ணணும்.
அதெல்லாம் நீ என்கிட்ட வந்து ஏன் சொல்கிற அப்படின்னு அலட்சியப்படுத்தக்கூடாது. அதில் ஒரு சிலருக்கு வந்து படிக்கிறதுல ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம், இல்லை வீட்டில் வந்து ஒரு ஃப்யூச்சர் பிளான்ஸ் இவங்களுடைய இதையும் சேர்த்து கன்சிடர் பண்ணுறதுனால ஒரு சில ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகுது, ஸ்ட்ரெஸ் ஆகுது, ஃப்யூச்சரை பற்றினா ஒரு சில பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகுறப்ப நெகட்டிவ் தாட்ஸ் வருது, நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வருது அப்படின்றத கூட இருக்கவங்களை ஷேர் பண்ணும்போது நீ எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க, சும்மா உன்னை பார்க்க வரும்போதெல்லாம் நீ ஏதாவது சொல்லிகிட்டே இருக்க அப்படின்னு அவங்கக்கிட்ட வந்து எரிஞ்சு விழுவாங்க. அப்போது இந்த மென்டல் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்காத, எமோஷனலி அட்டாச்சு இல்லாமல் ஒருத்தரை வந்து சும்மா யூஸ் பண்ணிக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப மன உளைச்சலை ஏற்படுத்தும். அதில் ஒரு சில வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில வினோதமான பதில்கள்லாம் வரும். எனக்கு ரொம்ப மூட் ஸ்விங்ஸாக இருக்குது, இல்லை ரொம்ப எனக்கு நெகட்டிவ் ஃபீலிங்ஸாக வருது அப்படின்னு ஒருத்தவங்க வந்து ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா அதை சரி அட்லீஸ்ட் ஏதோ கேட்டுட்டு கேட்காத மாதிரி இருந்துட்டால் கூட ஒன்றும் தெரியாது. ஏன் எங்கள் பார்ட்டிக்கலாம் இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸாக வந்துட்டு இருந்துச்சு, அவங்களாம் நல்லா தானே இருந்தாங்க, நீ மட்டும் ஏன் இப்படி மூட் ஸ்விங்ஸ் வந்துச்சு, நெகட்டிவ் தாட்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க வந்து ரொம்ப நெகட்டிவான ஃபேஸ்குள்ளே போயிட்டுருக்காங்க, ரொம்ப மன உளைச்சலாக ஏற்பட்டுருக்கு இவங்களுக்கு. அப்போ யாராவது கொஞ்சம் ஆறுதலாக சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க, அட்லீஸ்ட்டு அப்படியே எதுவுமே கேட்காத மாதிரி கொஞ்சம் நேரம் மண்டே மண்டே ஆட்டிட்டு உக்காண்டிருந்தால் கூட போதும்னு எதிர்பார்க்குற அந்த சிச்சுவேஷனில் இவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பதில் சொல்கிறப்ப, ஹே யாரா இவன் எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி அப்படி அவங்களுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் இன்னொரு பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவம் வரும், டென்ஷன் ஆகும், அதெல்லாம் ஓகே, கில்ட்டி ஃபீல் வர ஆரம்பிச்சிடும், குற்ற உணர்ச்சி, ஒருவேளை நம்ம மட்டும்தான் இப்படி இருக்கிறோமா, நம்ம தான் சரியில்லையோ, நம்ம எப்போ பாரு இவங்ககிட்ட ஏதாவது புலம்பிகிட்டே இருக்கிறோமோ, நம்ம மேலே தப்பு இருக்கோ அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சியில் போக ஆரம்பிச்சிருவாங்க. ஒருவேளை இந்த மாதிரி நம்மளோட கவலையெல்லாம் இவங்ககிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னா வெறுத்துட்டு நம்மளை வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஓடிடுவாங்களோ அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை வர ஆரம்பிச்சிடும், இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறதை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திடுவாங்க. அவங்கள பார்க்குறப்பெல்லாம் வந்து ஒரு ஃபேக்காக சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ என்ன உனக்கு, நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நீ என்கிட்ட பேசுவேன், நான் கொஞ்சம் வந்து சேடாக என் மூஞ்சி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீ ஏதாவது திட்டிட்டு போயிடுவேன், இதுக்கு எதுக்கு பேசாமல் நம்ம ஃபேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே ஏமாற்றிக்கிட்டு கூட இருக்கவங்களையும் ஏமாற்றிக்கிட்டு அப்படியே சிரிக்கிற மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு எந்த ஒரு கவலையான எமோஷன்ஸையும் வந்து ஷேர் பண்ணவே மாட்டாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப மனதையும் உடலையும் பாதிக்கும், அதிகமாக ஃபிசிக்கல் எயில்மெண்ட்ஸ் அதாவது உடல் ரீதியான பிரச்சனைகளை அவங்க சந்திப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மன உளைச்சலும் ஏற்படும். அதில் இன்னும் சில பேர் ஷேர் பண்ணியே ஆகணும், என்னால் அந்த மாதிரி வந்து ஹைட் பண்ண முடியல, ரொம்ப உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இருந்தாலும் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது வேறு யாரையாவது தேட ஆரம்பிப்பாங்க. உங்ககிட்ட சொன்னால் தானே பிரச்சனை, நான் வேறு யார்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், உங்ககிட்ட எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு என்ன ஆகும்னா அட்டென்ஷன் வேறு யார்கிட்டே தான் போகும், ஃப்ரெண்ட்ஸோடு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிப்பாங்க. இது எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வேற ஒரு பிரச்சனையை கொண்டு போய் முடிச்சிடும். அதாவது நீயே என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் வேறு யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு அந்த மாதிரி க்வெஸ்சன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ இவங்க சொல்லுவாங்க, நான் தான் உங்ககிட்ட எதை ஷேர் பண்ணாலும் நீ எதாவது திட்டிக்கிட்டே இருக்க, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க, எதுக்கு வம்புன்னு நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணேன் அப்படின்னு அந்த மாதிரி வந்து சண்டைகள் ஏற்படும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னா அதில் கன்சிஸ்டன்சி இருக்கணும், அதே மாதிரி ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும், ஒரு கேரிங் இருக்கணும், அதாவது எல்லாமே ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்கிறப்ப ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஓகே நீ வந்து நல்லா பண்ண முடியும், ஒரு ஆறுதல ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லிவிட்டு அவங்கள கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொண்டு வர்றது அந்த கூட இருக்கிறவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அது அவங்களோட பொறுப்பு. ஆனால் அந்த பொறுப்பை தட்டி கழிச்சுட்டு நீ எப்படியோ போ எனக்கு என்ன வந்துச்சு என்கிட்ட எதுவுமே சொல்லாத அப்படிங்கும்போது அது ரொம்பவே அந்த கூட இருக்கிற நபருக்கு வந்து ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துது. அடுத்து நாலாவது, அடிக்கடி யார் கூடியாவது கம்பேர் பண்ணி டார்ச்சர் பண்ணுறது. எனக்குலாம் எத்தனை பேர் தெரியுமா ப்ரப்போஸ் பண்ணாங்க, நான் காலேஜ் படிக்கும்போது நான் வந்து ஸ்டாராக இருந்தேன், நான் வந்து ஹீரோ மாதிரி இருந்தேன் தெரியுமா. மேக்ஸிமம் இவங்க வந்து அவங்களோட சைல்ட்ஹுட் டேஸில் இல்லை அவங்க காலேஜில் படிக்கிறப்பெல்லாம் இருந்த விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுவாங்க. அது எப்படின்னா இவங்க ரொம்ப ஹீரோயிசம் மாதிரி இல்லை ஹீரோயின் மாதிரி, என் பின்னாடி எத்தனை பேர் வந்தாங்க தெரியுமா, எவ்வளோ பேர் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாங்க தெரியுமா, அதெல்லாம் விட்டுட்டு நான் உன் கூட வந்தேன் பாரு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு மாதிரி தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்துகிற மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு நார்மலாக ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கும், ஒரு சண்டை வருது அப்படின்னா அந்த சண்டையை வச்சு அப்படியே வேறு யாரையாவது இழுப்பாங்க. ஒருவேளை இந்த இன்சிடென்ட் இவங்களாக இருந்திருந்தாங்க அப்படின்னா அதை சூப்பராக ஹேண்டில் பண்ணிப்பாங்க, நீ அந்தளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது, உனக்கு வந்து வாய்தானோ தவிர வேறு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து பேசுவாங்க. அது கேட்குறப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப ஒரு மாதிரி தாழ்வு மனப்பான்மையாக இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுறதுனால அவங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும். அப்போ இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது, ஒரு இயல்பாகவே இவங்களோட இருக்க முடியாது, ஒரு நேச்சுரலாக ஒரு இயற்கையாக அவங்களோட தன்மையில் இருந்து இவங்ககிட்ட பேச மாட்டாங்க. ஒவ்வொரு வாட்டி பேசும்போது ஒரு இன்சிடென்ட் அவங்க ஃபேஸ் பண்ணும்போது கூட ஒருவேளை நம்ம வந்து இவங்க எதிர்பார்க்குறது இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோன்னு அவங்க ரொம்ப வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அப்படி செய்கிறதுக்கு ட்ரை பண்ண தன்னை இழக்க ஆரம்பிச்சிருவாங்க. தன்னுடைய சுயத்தை அவங்க இழந்துட்டு இந்த நபருக்காக இவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நிறைய விஷயம் ட்ரை பண்ணுவாங்க.
அப்படி ட்ரை பண்ணும்போதும் ஒரு சிலர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாமல் இன்னமும் அந்த விஷயத்தை வந்து விடமாட்டாங்க. கம்பேரிசன் அப்படின்றது போயிட்டே இருக்கும். இவங்க என்ன தான் தன்னுடைய ஸ்டாண்டர்டை அதிகரிச்சுக்கிட்டே போனாலும், கொடுக்குற விஷயத்தை அதிகரிச்சுக்கிட்டே போனாலும், அந்த சைடில் அந்த அப்ரிசியேஷன் அப்படின்றது இருக்காது, இன்னும் கம்பேரிசன் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து அஞ்சாவது பார்த்திங்கன்னா, முன்னாடி பிடிச்சிருக்குன்னு சொன்ன அதே விஷயத்தை இப்போ பிடிக்கலன்னு சொல்கிறியே அப்படின்றதான் நிறைய பேருடைய பிரச்சனையாக இருக்கும். அதாவது இது பிடிக்குது அப்படிங்கிறதுனால தான் அந்த ரிலேஷன்ஷிப்பே ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஆனால் அதுவும் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க பண்ணுற அதே விஷயம் பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. அப்போ அது கான்ட்ரவர்சியாக இருக்கிறனால பயங்கரமான கான்ஃப்ளிக் வரும். அப்போ உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், ஆனால் அதே விஷயத்தை இப்போ பண்ணுறேன், அப்போ மட்டும் உனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் எப்படி அப்படின்னு சண்டை வரும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, கோல்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஒரு மனுஷனுக்குமே வந்துட்டு ஒரு மூச்சு மாதிரி. நீ மூச்சு விடக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது விடாமல் இருக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பேஷன், ஒரு கோல், ஒரு பாதை அப்படின்றது இருக்குது. இந்த பாதைக்குள்ளே நீ போகக்கூடாது அப்படின்னு ஸ்டாப் பண்ணுறப்ப கண்டிப்பாக அந்த இடத்துல பிரச்சனை வரும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்சிடெண்ட்டாக சொல்லியிருக்கேன். அந்த இன்சிடென்ட்னால் ஏற்படுற ஒரு ஸ்ட்ரெஸ், எதனால் அவங்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சல் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். இதில் மெயினாக நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, இன்டென்ஷனாக ஒருத்தரை வந்து காயப்படுத்தணும், ஒருத்தரை நம்ம வந்து ரொம்ப கவலைப்படுத்த வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற நபர்களை நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரியான உறவுகளை விட்டு விலகிறது ரொம்ப நல்லது. ஆனால் இன்டென்ஷனலி அந்த மாதிரி பண்ணலை, ஏதோ வந்து அறியாமையினால ஒரு இக்னரண்ட்டாக ஒருத்தரை வந்து நம்ம காயப்படுத்துகிறோன்னே தெரியாமல் செய்திருப்பாங்க இல்லையா, அப்படி இருக்கிற நபர்களுக்கு நம்ம சொல்லும்போது அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. அதில் இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் அப்படியே மேட்ச் ஆகுது, முதல்ல இவங்களை கழட்டி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடாதீங்க. எப்படா இவங்களை விட்டுட்டு போகலாம் அப்படின்னு இவங்க டைம் பார்த்துட்டே இருக்கிறது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம்ஸோ இல்லை வீடியோஸோ பார்த்தோன்னா இது கரெக்டாக மேட்ச் ஆகுது, முதல்ல நான் வந்து விட்டுடணும் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. தயவு செஞ்சு விட்டுட்டுலாம் போகாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து அனலைஸ் பண்ணணும், இவங்க ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. அப்புறம் நீங்கள் அதை சொல்கிறத புரிஞ்சுக்கிற தன்மையில் சில பேர் அதை கேட்டுட்டு மாற்றிக்குவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் பண்ணுறாங்க, இக்னரண்ட், அறியாமையினால செய்யக்கூடியது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லும்போது அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க அப்படின்னா, அது கரெக்ட். அப்போது அதுக்கான ஸ்டெப் அட்லீஸ்ட் அவங்க ஃபார்வர்டாக மூவ் பண்ணி போவாங்க. இன்டென்ஷனலி வேணும்னே ஒருத்தரை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க, வேணும்னே மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க அப்படின்னா அந்த ஸ்டெப்பே அவங்க எடுத்து வைக்க மாட்டாங்க, தான் தப்பு அப்படிங்கிறத ஒத்துக்கவே மாட்டாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும், இவங்க வந்து கேட்குறாங்களா இல்லை கேட்க மாட்டாங்களா, இல்லை இன்டென்ஷனலி இந்த மாதிரி பண்ணுறாங்களா இல்லை தெரியாமல் பண்ணுறாங்களான்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்களே முடிவெடுத்துடலாம், இந்த இடத்துல நம்ம இருக்கலாமா இல்லைனா நம்ம கடந்து போகலாமா அப்படிங்கிறது உங்களோட ஓன் டெசிஷன் நீங்கள் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம சொல்லியிருக்கிற இந்த சினாரியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இதே போல் ஒரு சூப்பரான பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன்.